அனைத்து தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். சுரேஷ் காமாட்சி சார் அண்ணன், அப்புறம் தாஸ் அண்ணன், கதிரேசன் சார் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டேன். அவங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்கும் நான் வந்து தலைவணங்குறேன். அதுதான் என்னுடைய கருத்தும். இதில் சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு போராடி சினிமாவில் வாய்ப்பு பெற்ற கஷ்டத்தை கூட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் வந்து படலை. வந்தார், வந்த உடனே 6 மாதத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு சிவி குமார்னு ஒரு புது தயாரிப்பாளர், அதற்கு அவருடைய கதையை கேட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு உடனே சம்மதிச்சு அந்த ரிஸ்கை எடுத்து அவரை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு சிவி குமாருக்கு திருப்பி ஒரு பிரதிபலனாக கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அவார்டு படம் தான், ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. அப்படி ஒரு ஸ்லோ பேஸில் இவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு மிகப்பெரிய சொன்ன பட்ஜெட்லேருந்து மேலே, அதுக்கு மேலே பல பல மடங்கு பட்ஜெட்டு வந்து அதிகமாக வந்து இந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சிருக்காப்புல. போன படத்தில் கதிரேசன் சார் என்ன அவஸ்தப்பட்டாரோ அதை விட 2 மடங்கு அவஸ்தை இந்த படத்தில் தயாரிப்பாளராக சிவி குமாருக்கு இருந்துச்சு. எல்லாம் முடித்து இந்த படத்தை கொண்டு சேர்க்குறப்ப அந்த கடனையும் அந்த பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் திரு சிவி குமார் இருந்தார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கடனை கூட இன்றைக்கி வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சுது, அவர் வந்து மதுரைக்கு தான் கிளம்பணும். அந்த சூழ்நிலை தான் அவருது. ஏதோ சின்ன படங்கள் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரே ஒழிய, ஒரு 1 கோடி கடனையோ 2 கோடி கடனையோ, ஏன்னா அவருடைய பட்ஜெட்டே 1.5 கோடியில் தான் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தை கொண்டு வந்து ஒரு 13.5 கோடி பட்ஜெட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல. சொன்ன பட்ஜெட் வேறு, சம்மந்தமே இல்லாத பட்ஜெட்டில் சொல்லி 13.5 கோடியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல. ஸோ இத்தனை பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இந்த படத்தை பற்றி தவறாக ஏதோ ஒரு விஷயம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் யாரும் காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இதை கொண்டு சேர்த்துருக்காரு. இது வந்து கண்டிப்பாக ஒரு தயாரிப்பாளரை போற்றே பண்ணினது, யாருக்கு வழியோ இல்லையோ அந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய சிவி குமாருக்கு படம் பார்த்தபோது மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு. எப்படி நம்ம குழந்தை வந்து முன்ன பின்ன இருந்தாலும் அதை கொண்டு எப்படியாவது சேர்த்துறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு சேர்த்தது. இதில் அவருடைய வேதனை உங்களுடைய வேதனையை எல்லாம் தாண்டிய வேதனை. சிவி குமாருடைய வேதனை வந்து நம்மளுடைய அனைத்து வேதனைகளையும் தாண்டிய வேதனை. அதனால் அதை கொண்டு சேர்க்கறதுக்கான போராட்டத்தில் தான் அவர் மாட்டிகிட்டு இருந்தாரே ஒழிய, இதை கண்டிக்கக்கூடாதுங்கிற எண்ணமோ இதை வந்து கண்டிக்காமல் விட்டுருவோங்கிற எண்ணமோ கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லாருடைய கருத்துக்கும் நன்றி. அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்தும். இது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் எங்கள் ப்ரொடியூசர் இன்றைக்கி இருக்கிற எல்லா தயாரிப்பாளர் எடுக்கிற முடிவுகளுக்கும் கூட நிற்போம். நன்றி, வணக்கம்.